الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله جل وعلا في القرآن الكريم اقتربت الساعة وانشق القمر கனியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஓதிய ஒரு சூராவுடைய துவக்கத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நெருங்கிவிட்டது, சந்திரன் பிளந்து விட்டது என்பதாக குறிப்பிடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் வாழ்ந்தபோது மக்கா காஃபிர்கள் பலவிதமான அத்தாட்சிகளை கேட்டாங்க. அத்தாட்சிகளை தந்தால் நம்புகிறோம் என்பதாக சொன்னான். அவர்கள் கேட்ட எல்லா அத்தாட்சிகளையும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. காரணம், ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் இப்படி குறிப்பிடுவான், அவர்கள் என்ன அத்தாட்சிகளை கேட்கிறார்களோ அதை வழங்கிய பிறகு அவர்கள் நம்ப மறுப்பார்களே, ஆனால் அவர்களை வேதனை பிடித்துக் கொள்ளும். இது அல்லாஹ்வுடைய நியதி. அதனால அவங்க கேட்கிற எல்லா அத்தாட்சியும் அல்லாஹாலா காட்டலை. ஆனா ஒரு சில அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பிக்கவும் செய்தான். அதிலே ஒன்றுதான் மக்காவுடைய பிரதான தலைவர்கள் அபு ஜஹல் இது போன்றவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டாங்க, நீர் உண்மையாகவே அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தால் இந்த சந்திரனை ரெண்டாக பிளந்து காட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, அல்லாஹ் இந்த சந்திரனை எனக்கு ரெண்டாக பிளந்து காட்டுன்னு சொன்னாங்க. உடனே சந்திரன் ரெண்டாக பிளந்தது. அதனுடைய ஒரு பாதி அபு குபைஸ் மலையின் மீது, இன்னொரு பாதி கைனுகா மலையின் மீதும் தென்பட்டது. இப்ப ரெண்டாக பிளந்ததை மக்கா காஃபிர்கள் நேரடியாகவே பார்த்தான். அல்லாஹ் சொன்னா வம்சத்தல் கமர், ஹதீஸ் எல்லா கிதாபுகளிலும் ஹதீஸுடைய எல்லா நூல்களிலும் வரும். அப்ப இந்த காட்சியை பார்த்ததும் அவர்கள் இதை நம்புவதா மறுப்பதா என்று தெரியல. உடனே சொன்னாங்க, இல்ல இது சூனியமாக கூட இருக்கலாம், நாங்க இதை நம்பணும்னு சொன்னா நாளை காலை மக்காவிற்குள் வரக்கூடிய வியாபார கூட்டம், முசாபிர்கள் பயணிகள் உள்ள வருவாங்க, அவங்க இரவுல பல இடங்கள்ல தங்கியிருப்பாங்க, இப்படி நிஜமாகவே நீங்கள் சந்திரனை ரெண்டாக பிளந்திருந்தால் அவர்களும் பார்த்திருப்பாங்க, எனவே அவர்கள் உண்மைப்படுத்தினால் நாங்க நம்புவோம், இல்லைன்னா நம்ப மாட்டோம் சொன்னாங்க. மறுநாள் காலையில அந்த பயணிகளுடைய குழு மக்காவிற்குள் வருகிறது. அவர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, நீங்க பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர்கள் ஒரு சாரார் சொன்னாங்க, நாங்களும் பார்த்தோம் சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் சொன்னாங்க, இல்லை நாங்க பார்க்கலன்னு சொன்னாங்க. அப்ப இது வந்து நாங்க யார் அந்த நேரத்துல வானத்தை பார்த்தாங்களோ அவர்களுக்கு நிஜமாக தென்பட்டது, சந்திரன் இரண்டாக பிளந்தது. யார் கவனிக்கலையோ அவங்களுக்கு தெரியல. எப்படியோ அல்லாஹுடைய இந்த அத்தாட்சியை பார்த்த பிறகும் கூட அவர்கள் அதை சூனியம் என்று சொல்லி அவர்கள் அதை ஒதுக்கிட்டாங்க. இந்த காட்சியை வந்து கேரளாவை ஆண்ட சேரமான் பெருமாள் இந்த காட்சியை கண்டு தன்னுடைய அந்த டைரியில குறித்து வைத்ததாக வரலாறு சொல்லுது. அவர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு காரணம் கூட அது என்பதாக கூட கூறப்படுகிறது. அவர் முஸ்லிமானதாக எல்லாம் சரித்திரங்கள் கூறுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுத்தாலா இந்த நிகழ்ச்சியை சொல்ல வருகிற போது, சந்திரன் பிளந்தது பெருமானார் காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு, அதற்கு முன்னால் அவன் சொல்கிறான் இத்தரபத்தி சாத்தோ, கியாமத்து நெருங்கிவிட்டது அப்படின்னு சொன்னான். அப்ப கியாமத்துக்கு முன்னால நிஜமாகவே சூரியன் சந்திரன் எல்லாமே சிதறி போயிடும், மலைகள் எல்லாம் தகர்க்கப்படும், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிரும். இது குர்ஆனுடைய பல சூராக்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதனுடைய ஒரு சிறிய ஒரு காட்சியை, ஒரு அத்தாட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ்வுத்தாலா காட்டுகிறான். இது ஒரு முன்மாதிரி தான். நிஜமாகவே இந்த பிரபஞ்சம் அழிகிற நேரத்துல இந்த கோள்கள் நட்சத்திரங்கள் என்னவாகும் அப்படிங்கறத அல்லாஹ் நினைவூட்டுவதற்கு தான் சொல்றான் எத்தரபத்தி கியாமத்து நெருங்கி விட்டது. இப்போ கியாமத்து நெருங்கி விட்டது அப்படிங்கிற இந்த ஆயத்து இறங்கி 1400 வருஷங்கள் ஆயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் கியாமத்து நெருங்கி விட்டதுங்கிற செய்தியை திரும்ப திரும்ப சொன்னான். வேற எந்த நபியும் சொல்ல கிடையாது. எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உலக அறிவு நாளுக்கும் மத்தியிலே இந்த ரெண்டு விரல்களுக்கு மத்தியில் என்ன இடைவெளியோ அவ்வளவுதான் இருக்குது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, கியாமத்து நெருங்கிடுச்சுன்னு சொல்லி. உலமாக்கள் சொல்லுவாங்க ரெண்டு கியாமத்து இருக்கிறது,
ஒன்று சிறிய கியாமத், இன்னொன்று பெரிய கியாமத். சிறிய கியாமத் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய மரணம் அவனை பொறுத்தவரை கியாமத். ஒரு ஹதீஸில் வருகிறது, மன் மாத்த பக்கத்து காமத் கியாமத்து, யார் மரணித்து விடுகிறானோ அவனுக்கான கியாமத் என்பது நிகழ்ந்து விட்டது. இது சிறிய கியாமத், அவரவருடைய மரணம் தான் அவருக்கான கியாமத். பெரிய கியாமத் என்பது அதுதான், எதை உலக அழிவு நாள் என்று சொல்கிறோமோ அது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஏற்படக்கூடிய பேரழிவு, அதை பெரிய கியாமத் என்பதாக சொல்கிறோம். அந்த பெரிய கியாமத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பல அடையாளங்களை சொன்னாங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் வர்றாங்க, அங்கே சஹாபாக்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, என்ன பேசுறீங்கன்னு சொல்லி. யார சொல்லலாம், நாங்கள் எங்களுக்கு இடையில கியாமத்தை பற்றி பரிமாறிக்கொண்டிருக்கிறோம்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிற அந்த கியாமத் என்பது 10 பெரிய அடையாளங்கள் வராமல் நிகழாதுன்னு சொன்னாங்க. 10 பெரிய அடையாளங்கள் என்ன? அதனுடைய வரிசை முறையில் பல கருத்துக்கள் இருக்கிறது. ஹதீஸுகளிலும் சிலது முன்பின்னாக பல்வேறு ஹதீஸில் வருது. அந்த 10 அடையாளம் சொன்னாங்க. முதலாவது அது துஹான், ஒரு புகை மூட்டம் ஏற்படும். அந்த துஹான் கொண்டு கருத்து என்ன? சூரா துஹானிலும் அதை பற்றி வருது. யௌமத்தி சமாவு பி துஹானின் முபீன் என்று வருது. அது குறித்து உலமாக்கள் நிறைய விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க, அதற்குள் செல்ல விரும்பல. மொத்தத்தில் ஒரு புகை மூட்டம், ஒரு துஹான் ஏற்படும் என்று சொன்னாங்க. இது ஒரு அடையாளம், கியாமத்தினுடைய 10 பெரிய அடையாளங்களில் ஒன்று. இரண்டாவது தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய வருகையை பற்றி நாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம். அதற்கான அறிகுறிகள் எல்லாமே இப்போதே நாம் பார்க்கிறோம். மூன்றாவது அத்தாப்பா, ஒரு அதிசய விலங்கு வரும், ஒரு அதிசய விலங்கு. அந்த விலங்கு பேசும் என்று குர்ஆனே சொல்லுது. துகல்லி முன்னா, அது மக்களிடத்தில் பேசும் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்றான். இது 10 அடையாளங்களில் பிரதான அடையாளங்களில் ஒன்று. மூணு, நாலாவது என்ன? தொழு அஷம்சி மினல் மாவரி, மேற்கிலிருந்து சூரியன் உதிப்பது, இது நாலாவது அடையாளம். ஐந்தாவது நுசூல் ஈசபனி மரியம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வருவாங்க. ஆறாவது யஜூஜ் மாஜூஜுடைய வருகை. ஏழாவது, எட்டாவது, ஒன்பதாவது, இந்த மூன்று அடையாளங்கள் என்னன்னு சொன்னா, உலகத்தில் மூன்று பெரிய நிலப்பரப்புகளில் பெரிய நிலநடுக்கம் ஏற்படும். மேற்கில் ஒரு நிலநடுக்கம், கிழக்கில் ஒரு நிலநடுக்கம், அரபு தீபகற்பத்தில் ஒரு நிலநடுக்கம். ஆக 9 அடையாளங்கள். 10வது ஒரு பெரிய நெருப்பு, மக்களை எல்லாம் விரட்டி செல்கிற ஒரு நெருப்பு ஏற்படும். இந்த 10 அடையாளங்கள் நிகழ்கிற போதுதான் உலக அழிவு ஏற்படும் என்று பெருமானார் சொன்னாங்க. இந்த அடையாளங்களில் கடைசியான அடையாளம் எது? பலவிதமான கருத்துக்கள் உலமாக்களிடத்தில் இருக்கிறது. அந்த கடைசி அடையாளம் ஏற்படுகிற போது மக்கள் பலவிதமான பணிகள் இருப்பாங்க. அப்பதான் முதல்ல என்னங்க, சூர் உதப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சூர் உதுவதற்கென்று அல்லாஹ் ஒரு மலக்கு படைச்சிருக்கிறான், இஸ்ராஃபீல். அவரை என்னைக்கு படைச்சானோ அன்னைக்கே அவருடைய பணி சூர் உதறதான். அவர் கையில கொம்பு, எக்காலம் என்றும் சொல்லுவாங்க, கொம்புன்னு சொல்லுவாங்க. அதை அவர் கையில அல்லாஹ் கொடுத்துட்டான், அது அவர் வாயில வச்சமேனுக்கு தான் இருக்கிறார். என்னைக்கு அல்லாஹ் அவரை படைச்சானோ அதிலிருந்து அந்த சூரை வாயில வச்சுக்கிட்டு அவர் அரிசை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா. அவரை படைச்ச நாள் முதல் அவருடைய பார்வை அரிசை விட்டும் வேறு பக்கம் திரும்பியது கிடையாது. அவர் பார்வையை தாழ்த்தினது கிடையாது. ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் எப்ப ஏவப்படும் சூர் ஊதலாம் என்று. இப்ப என்னைக்கு அல்லாஹ் அவரை படைச்சானோ அன்று முதல் அவரை வாயில வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. இதை சொல்லும் போது பெருமானார் சொன்னாங்க, இந்த உலகத்தில் என்னால் இன்பமாக வாழ முடியல, இன்பமாக வாழ முடியல. நான் எப்படி இன்பமாக வாழ முடியும்? இஸ்ராஃபீல் வாயில சூரை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அல்லாஹ் எப்போ ஊதுவாங்கிற ஆணைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்னு சொன்னாங்க. அப்போ அவர் அந்த அரசை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை வருமோ அப்போ அவர் சூர் ஊதுவார். உலமாக்கள் எத்தனை வகையான சூர் ஊதப்படும் என்பதில் ரெண்டு கருத்துடையவர்களா இருக்கிறாங்க. சிலர் வந்து ரெண்டே ரெண்டு சூர் அப்படின்னு சொல்றாங்க. முதல் சூர் என்பது அது ஊதப்பட்டதும் மக்கள் எல்லோரும் மரணிப்பாங்க, இரண்டாவது சூர் ஊதப்பட்டதும் எல்லாரும் உயிர் பெற்று எழுவாங்க, இப்படி ஒரு கருத்து. இன்னொரு கருத்து சொல்றாங்க, மொத்தம் 3 சூர் ஊதப்படும். முதலாவது சூர் ஊதியதுமே மக்கள் எல்லாம் பிரமிச்சு போய் நிற்பாங்க, இரண்டாவது சூர் ஊதப்பட்ட பிறகு மரணிப்பாங்க, மூணாவது சூர் ஊதப்பட்ட பிறகு உயிர் பெற்று எழுதுவார்கள் என்று மூணு கருத்து இருக்குது. அப்ப அந்த கடைசி அடையாளம் எப்ப வருதோ அந்த அடையாளம் வரும்போது இஸ்ராஃபீல் ஊதுவாங்க. அவருடைய அந்த சத்தத்தை முதல்ல யார் கேட்பாங்க? அதையும் பெருமானார் சொன்னாங்க. முதல்ல கேட்கக்கூடிய மனிதர் யாருன்னா
ஒரு மனிதர் தன்னுடைய ஒட்டகம் தண்ணீர் குடிக்கிற ஒரு தொட்டி, அந்த தொட்டியை கல் வச்சு பூசி சரி பண்ணிட்டு இருப்பாராம் அவரு. இப்படியே நபி அவங்க சொன்னாங்க, ஒட்டகம் தண்ணி குடிக்கிற அந்த தொட்டியை அவர் பூசி மெழுகிட்டு இருப்பாரு. அதை முடிக்கலாம் என்று வரக்கூடிய நேரத்தில் முதல்ல சூறு ஊதுகிற சத்தத்தை அவர் தான் கேட்டு மயக்கம் வருவார். அதை அடுத்து மக்கள் எல்லோரும் கேட்பாங்க, எல்லாரும் மயக்கமற்று விடுவார்கள். அப்போ அந்த நேரத்தில் யார் யார் எந்தெந்த நிலையில் இருந்தாங்களோ அப்படியே மூத்தாவாங்க. ஒருத்தர் துணி வியாபாரி, துணி எழுத்துட்டு இருப்பாரு, பார்க்குறவன் அதை கையில் பிடிச்சிட்டு இருப்பான், ரெண்டு பேருமே அதே நிலையில் மூர்ச்சியாகி விடுவார்கள். ஒருத்தம் பால் கறந்துட்டு இருப்பான், சூறு ஊதப்படும், அந்த பால் கறந்து முடிவதற்குள் அப்படியே அவர் மூர்ச்சியாகிடுவார். யார் யார் என்னென்ன நிலையில் இருப்பார்களோ அப்படியே மூர்ச்சியாகி விடுவார்கள். இதுதான் கடைசி அடையாளம் நிகழ்கிற போது, அந்த சூறு ஊதப்பட்ட போது ஏற்படுகிற நிலை. எல்லா மக்களும் அழுந்துருவாங்க, எல்லாருமே எல்லா படைப்புகளும் இன்றைக்கு ஓதனும் இல்லையா, குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், எல்லாம் அழிஞ்சிரும். பல ஆயத்துகள் அல்லாஹ் சொன்னான், குல்லு ஷைன் ஹாலிக்கும் இல்லா வஜ்ஹ, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர எல்லாம் அழிஞ்சிரும். எல்லாத்தையும் அழித்து முடித்த பிறகு யாருமே இருக்க மாட்டாங்க, இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இருக்காது. அப்போ அல்லாஹ் தஆலா தனக்குத்தானே கேட்பான், யார் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வை கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் யாருக்கு அதிகாரம் என்று கேட்டுவிட்டு அவனே பதில் சொல்வான், லில்லாஹி வாஹிதுல் கஹார் என்று பதிலும் வரும். இதற்கு பிறகு ரெண்டாவது சூர் ஊதப்படும். ரெண்டாவது சூர் ஊதப்பட்ட பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு மழை பொழிவிப்பான். அந்த மழை பொழிந்த பிறகு மக்கள் எல்லாம் பொற்பூண்டுகள் முளைப்பது போல முளைத்து கொண்டு எழுவார்கள். இந்த முதல் சூருக்கும் ரெண்டாவது சூருக்குமான கால இடைவெளி எவ்வளவு? ஹதீஸில் 40 வந்திருக்குது. இந்த ஹதீஸை அறிவிக்கிற அபூஹுரைரா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, 40 என்றால் என்னன்னு கேட்டாங்க. 40 வருஷமா, 40 வாரமா? இப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து நான் கேட்டபோது பெருமானார் 40 சொன்னாங்க, அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியாதுன்ட்டாங்க. அப்போ 40 ரெண்டு சூருக்குமான காலம் எவ்வளவு அப்படிங்கிறத அவங்க தெளிவாக எனக்கு தெரியல, பெருமானார் சொன்ன வார்த்தை 40, நான் 40 நிறுத்திக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த ரெண்டாவது சூர் ஊதப்பட்ட பிறகுதான் விசாரணை எல்லாம் ஆரம்பிக்கும். இந்த உலகம் பிரபஞ்சம் எல்லாமே வேறு பூமியாகத்தான் இருக்கும். இப்போ நாம பார்க்குற பூமி அல்ல. அல்லாஹ் திருமறையில் ஒரு ஆயத்தில் சொல்லுவான், யௌம துபத்தருல் அர்து கைரல் அர்தி, இந்த பூமி வேற பூமியாக மாற்றப்படும். வஸ்தமாவா, இந்த வானங்கள் வேறு விதமாக மாற்றப்படும். வபரசூ லில்லாஹில் வாஹிதில் கஹார், எல்லோருமே அடக்கியாலும் ரப்புக்கு முன்னால எல்லாம் நிற்பாங்க. அது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு காட்சி. அப்போ வேறொரு வானம் வேறொரு பூமியாகத்தான் வேறொரு உலகமாக இருக்கும். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு யூதர் வந்து கேட்குறார், ஒரு யூதர் ஒரு கேள்வி கேட்குறார், நீங்கள் அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தால் நான் கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும், இந்த உலகம் அல்லாத இந்த பூமி அல்லாத வேறொரு பூமி என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அது எப்படி இருக்கும், அது எங்கே அப்படின்னு கேட்டாங்க. யார் ஒரு யூதர் வந்து கேட்குறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த உலகமானது சிராத்தினும் பாலத்திற்கு முன்னால மக்கள் ஒரு இருட்டு உலகத்தில் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. துல்மத்துன் தூவனல் ஜிசரி, இந்த உலகம் கிடையாது, அது வேறொரு உலகம். அந்த உலகம் எதுன்னு சொன்னா, சிராத் என்கிற அந்த பாலத்தை கடப்பதற்கு முன்னால எல்லா மக்களும் ஒரு இருளில் இருப்பாங்க. அந்த உலகத்தை தான் அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான், அது இந்த உலகம் அல்லாத வேறு உலகம் என்று சொல்றான். அதுக்கப்புறம் அந்த யூதர் கேட்டாரு, பிறகு சிராத்துடைய பாலத்தை முதல்ல வேகமா யார் கடப்பாங்க, முதல்ல கடக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஃபுகரா உல் முஹாஜிரீன், ஏழை முஹாஜிர்கள், அவங்க தான் சிராத்துடைய பாலத்தை முதல்ல கடப்பதாக சொல்வாங்க. இந்த ஏழை முஹாஜிர்கள் என்றால் யாரு கருத்து? உலமாக்கல்ல சிலர் சொல்வாங்க, பெருமானார் காலத்துல மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே அந்த ஏழை முஹாஜிர்கள், அவங்க தான் கருத்துன்னு சிலர் சொல்லுவாங்க. வேறு சிலர் சொல்லுவாங்க, இல்லை, உலக அழிவு நாள் வரை, கியாமத்து நாள் வரை முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பல நாடுகளில் முஸ்லிம்கள் அகதிகளாக இருக்கிறாங்க, ஏழைகளாக இருக்கிறாங்க. இந்த ஏழை முஹாஜிர்கள் உலக அழிவு வரைக்கும் இருப்பாங்க. அவங்க தான் முதல்ல சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை அவர்கள் கடந்து செல்வார்கள். அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் கடந்து போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அந்த யூதர் கேட்குறாரு, சிராத்துடைய பாலத்தை யார் கடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சுருக்கவாதிகள், யார் அந்த பாலத்தை கடந்து கடக்க முடியாமல் போகிறாங்களோ அவங்கெல்லாம் நரகவாதிகள். அதில் நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது. கடந்த பிறகு சொர்க்கத்தினுடைய உள்ளே போனதுமே முதல் பரிசாக அல்லாஹ் என்ன கொடுப்பான்னு கேட்குறார். முதல்
பரிசு எல்லாம் என்ன கொடுப்பான்னு கேட்கிற துஷ்பத்துகங்கிறத. இப்போ நபி அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்தில் உள்ளே போனதுமே முதல் பரிசு ரியாதத்து கபீரின் நோம், மீனுடைய ஈரலில் ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு துண்டு, மீனுடைய ஈரல் என்று சொன்னாங்க. அதான் சொர்க்கத்தில் போனது அல்லாஹ் தரக்கூடிய முதல் பரிசு என்ன, மீனுடைய ஈரலை தான் அல்லாஹ் கொடுப்பான், அதைத்தான் அவர்கள் குசிப்பாங்க அப்படின்னு சொன்னான். அடுத்து அவர் கேட்டார், உமா தஆமுஹும், சொர்க்கத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன உணவு கொடுப்பான்னு கேட்டான், என்ன சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ நபி அவங்க சொன்னாங்க, ஒரு காளை மாடு கொண்டு வரப்படும், அந்த மாடு அறுக்கப்படும், அதுதான் சொர்க்கவாசிகளுக்கான உணவுன்னு சொன்னாங்க. பாருங்கள், ஒரே ஒரு மாடு தான் கொண்டு வரப்படும் ஹதீஸில் இருக்குது. ஒரு மாடு சொர்க்கத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் போதுமா அப்படின்னா, அது சொர்க்கத்தில் மேய்ந்த மாடு இல்லையா, சொர்க்கத்தில் மேய்ந்த மாடு என்பது எவ்வளோ பறக்கத்தானதாக இருக்க முடியும். அப்போ அந்த மாடு சொர்க்கத்தில் இருக்கிற எத்தனை கோடி மக்கள் நமக்கு தெரியல, எல்லாருக்குமே போதுமானதாக அது இருக்கும் என்பதாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ சொர்க்கத்திலையும் கூட உணவு என்ன, மாட்டுக்கறியை தான் எல்லாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி அயோக்கிய பயிர்கள்லாம் அதை பார்த்தே செத்து போயிடணும். இந்த மாட்டை வச்சுதான் அரசியலே பண்ணுறான், அதுக்காண்டி தான் எல்லாம் மாட்டை வறுக்கிறான் முதல்ல. சொர்க்கத்தினுடைய முதல் உணவு என்ன பாருங்க, மாடு தான். ஏன்னா மாட்டை வச்சு தான் உலகத்தில் அரசியலே நடக்குது. நீங்கள்லாம் இந்த சாமியுடைய வழித்தோண்டல்கள், அவன் தான் மாட்டை வச்சு என்ன பண்ணான்னு சொன்னால் மக்களை வழிகெடுத்தவன். அந்த மாட்டை வச்சு தான் நம்ம நாட்டில் எவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ சொன்னாங்க, மாடு அதுதான் சொர்க்கவாதிகளுக்காக அறுக்கப்படும், அந்த உணவு சாப்பிடுவாங்க. அவர் நிறைய கேட்குற ஒரு நீண்ட ஹதீஸு. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் பகல் நேரம் ஓய்வெடுப்பார்கள், கைநூலாங்கிற ஒரு உறக்கம், ஒரு 11 மணி வாக்கில் உறங்குறோம் இல்லையா, அந்த உறக்கம், அந்த உறக்கம் அவர்கள் தூங்குவாங்க. இதெல்லாம் சொர்க்கத்துக்கு போன பிறகு நடக்கும் என்று சொன்னாங்க. சொர்க்கத்தில் அல்லாவை எப்போ பார்ப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாவை பார்க்குற வாய்ப்பில் அல்லாஹத்தலா தருவான். சொர்க்கத்தில் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பெரிய கடை வீதி கூடும். வெள்ளிக்கிழமை ஒரு கடை வீதி. அந்த கடை வீதி வித்தியாசமான கடை வீதி. திருமதியில் இந்த ஹதீஸ் வருது. என்ன வித்தியாசமான கடை வீதுன்னு சொன்னால், அந்த கடை வீதியில் பல வகையான முகங்கள் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு எந்த முகம் பிடிச்சிருக்குதோ நீங்கள் அதை எடுத்து மாட்டிக்கலாம். யாருக்கு எந்த முகம் பிடிக்குதோ அதை எடுத்து மாட்டிக்கலாம். இது அல்லாஹத்தாலா சொர்க்கத்தில் அப்படி ஒரு கடை வீதியை வச்சுருப்போம். இது நான் சொல்கிறது கதை இல்லை, ஹதீஸில் வரக்கூடிய தெளிவான வார்த்தை. இது பல வகையான தோற்றங்களில் முகம் இருக்கும். யார் எந்த முகத்தை ஆசைப்படுறாரோ அதை எடுத்து அந்த முகத்தில் போய்க்கலாம். இது ஆண்களுக்கும் உண்டு, இது பெண்களுக்கும் உண்டு. ஆக இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர் கேட்ட அந்த கேள்விகளுக்கு சொர்க்கத்துடைய வர்ணனைகளை எல்லாம் சொன்னான். அருமையானவர்களே, நாம் சொல்ல வந்தது கியாமத் என்பது இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வது போல நெருங்கிவிட்டது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் ஒரு சிறிய கியாமத். பெரிய கியாமத்துக்கு முன்னால சிறிய கியாமத்தை எல்லாருமே சந்தித்து தான் ஆகணும். பெரிய கியாமத்து வரும்போது உலகமே அழியவிருக்கிறது. அந்த மரணத்திற்கான தயாரிப்பு தான் உண்மையான வெற்றி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரமலானுடைய இந்த கடைசி 10 நரக விடுதலையை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு 10. நரகமும் பல வகையான நரகம் இருக்குது. சொர்க்கத்தினுடைய படித்தரங்களும் பல வகையான படித்தரங்கள் இருக்குது. நாளை ஓதப்பட இருக்கிற சூரா வாக்கியாவில் அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பலவிதமாக பிரிக்கிறான். எத்தனை வகையான இன்பங்கள் இருக்கிறது அதையும் அல்லாஹ்தாலா குறிப்பிடுகிறான். இந்த சொர்க்கத்துக்குரிய மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அல்வானாக. சொர்க்கத்திற்குரிய அமல்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு இலகுவாக்குவானாக. வாஃபுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்மா ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ ஸல்லி அலைஹி வ ஸல்லம்.